பாஸ்கர் ஓவியாவ தூக்கிட்டான். பாஸ்கர் ஒரு கேஸ் விஷயமா ரெண்டு நாள் என் வீட்டுலதான் இருந்தான். அதனால அவனுக்கு என் பொண்ணு எப்ப ஸ்கூலுக்கு போவா, எப்ப வீட்டுக்கு வருவா எல்லா டீடைல்ஸும் நல்லா தெரியும். என் வீட்டுக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியும் சார். கவலைப்படாதீங்க மேடம், கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நாங்க அவனை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் எங்கேயும் தப்பிக்க முடியாது. அவன் பணம் கேட்டு ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணானா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ இல்ல சார், அவன் இந்த பணத்தை பணத்துக்காக கிடையாது, பகைக்காக. ப்ளீஸ் சார், எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. எங்க கடமை நாங்க செய்வோம் மேடம். நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. இல்ல சார், என் பொண்ணு எனக்கு கிடைச்சாவே போதும். எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா எப்படியாவது என் பொண்ணு மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்த்துட்டு இன்னைக்கு அது கொத்த வருதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ, நாம நல்லா இருக்கணும் நினைக்கிறது தப்பு இல்ல, அதுக்காக அடுத்தவங்க கெட்டு போன நினைக்கிற பாரு, அதுதான் தப்பு. நீ செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு என் பேத்தியில கஷ்டப்படுறா. அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன எதுக்குடா அமைதியா இருக்க சொல்ற? அந்த பாஸ்கர் எப்படிப்பட்டவன் எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு போய் உதவி பண்றேன்னு அவனை வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கா பாரு. இன்னைக்கு இவ கழுத்துல எல்லாம் கத்தி வச்சிருக்கான். நீயும் அன்பும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு போயும் போயும் அந்த பாஸ்கர் கூட போய் கூட்டு சேருவே. இல்ல அத்த, அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்ல. கட்டின பொண்டாட்டி புள்ள அம்மான்னு எல்லாரையும் நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கான். அவனுக்கு எந்த எதிக்ஸும் கிடையாது. சிவம், லே சிவம், எப்படியாவது ஓவியாவ காப்பாத்து. அவன் நம்மள பயமுறுத்ததான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஓவியாவ ஒண்ணும் பண்ண மாட்டான். போலீஸ் அவனை தீவிரமா தேடிட்டு தான் இருக்காங்க. ஜஸ்டிஸையும் டைகரையும் பாஸ்கர் தேட சொல்லி அனுப்பியிருக்கேன். அவனால எங்கேயும் போக முடியாது. அவனை விட்டுறது சிவம், ப்ளீஸ். அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணாதான் அவன் என்ன நினைக்கிறாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சிவம், உனக்கு இனியா மேல இருக்கிற அன்பு ஓவியா மேல இல்ல. இல்ல என்ன அரசு சொல்ற, அவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்க, எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும். நான் ஓவியா கண்ணன் இப்படி அழுது துடிச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ அவள சும்மா தான் நினைக்கிறீங்க. நீங்க எல்லாரும் செந்திய மேல பழைய தூக்கி போடலான்னு பாக்குறீங்கல்ல. எந்த நேரத்துல எதை பேசுற அரசி? இப்ப ஓவியாவை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முதல் வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது பேசாத. அவன் அமிர்தா. அரசி, போன ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? பாஸ்கர், பாஸ்கர், நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், ஆனா கடைசில உன் வேலை ஏகிட்டே காமிச்சிட்டல. என்ன மேடம், நீங்க தப்பு பண்றோம் ஆயி போச்சு, பரவாயில்லை. யாரா இருந்தா என்ன, அதான் உங்க பொண்ணையே தூக்கிட்டேன். பாஸ்கர், பாஸ்கர், ஏதோ பண்ணிடாத என் பொண்ணு, ப்ளீஸ், ஏதோ பண்ணிடாத. நான் போன் பண்ணி பாஸ்கர் பேசுறேன் சொன்னேன், நீங்க தான் நம்பாம பாஸ்கர் இல்ல பாஸ்கர் இல்லன்னு சொன்னீங்க. இப்போ நம்புறீங்களா? நான் தான் பாஸ்கர். நான் நம்புறேன். என் பொண்ணு எங்க? கஷ்டம்னு வந்தவொடனே நீங்களும் சிவத்தை தான் போய் பாக்குறீங்க போல. இல்ல, நான் பாக்கல. எனக்கு தெரியும், அவன் உங்க எதிரில தான் நிக்கிறேன். ஸ்பீக்கர்ல போட்டுதானே பேசிட்டு இருக்கீங்க. யோ வக்கீலே. ஏய் பாஸ்கர், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உன்னை கொன்றுவேண்டா. டேய், நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. நீ என்ன செய்யறதுக்கு முன்னாடி நான் உன் பொண்ணை கொன்றுவேன். ஏய் பாஸ்கர், அப்படி இல்ல, ஏதோ பண்ணிடாத. ஐயோ பாஸ்கர், பாஸ்கர், வேணா, என் பொண்ணை எதுவும் செய்யாத. உனக்கு என்கிட்ட தான பிரச்சனை, என்ன என்ன வேணாலும் செய். முதல்ல ஜெயில தப்பிச்சது உன்னையும் அன்பையும் கொல்லதே. அப்படி உங்களை கொல்ல முடியலனா உன் பிள்ளைங்களையாவது கொன்றலாம் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆனா இப்ப கதையே வேற. நான் உன்ன மன்னிச்சிட்டேன், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இரு, சரியா?
நான் வைக்கிறேன். நீ கூட அடிக்கடி சொல்லுவிய என் நிம்மதியை கெடுக்கிறதுனால என்ன கிடைக்க போதுன்னு. நானும் நீ சொல்றதெல்லாம் யோசிச்சேன். உன்னை ஏதாவது பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இப்ப வேண்டியது நிம்மதியும் சந்தோஷம் இல்ல, பணம். போயிட்டே இருப்பேன். நிம்மதியா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உனக்கு போன் பண்றேன். நான் அப்பா கிட்டயே சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சிவம், போலீஸ் கிட்ட வேண்டாம். அவன் போலீஸ் கிட்ட போக வேண்டான்னு சொன்னால, எனக்கு பொண்ணு உயிர் தான் முக்கியம், பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. ஆமா அன்பு, நம்ம இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பணத்தை கொடுத்து முதல்ல ஓவியாவை கூட்டிட்டு வரும், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ அம்மா, நான் தான் பாஸ்கர் பேசுறேன். ஏலே பாஸ்கரே, நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் இம்புட்டு பதறிட்டு இருக்க? ஐயோ டேய், உன்னை தேடி போலீஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருக்கடா. அவங்க கையில நீ மாட்டின உன்னை ஏதாவது பண்ணிப்புடுவாங்க. ஏமா, நான் மாட்டினாதானே? உன் புள்ள காத்து மாதிரி எவன் கையிலயும் சிக்க மாட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. ஏலே இங்க பாருடா, காசு பணம் எதுவும் நமக்கு வேணாம்டா. எங்கயாவது தப்பிச்சு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணு, நான் உன்னை வந்து பாக்குறேன். இத பாரு, நாம ரெண்டு பேரும் கிடைக்கிற வேலைய செஞ்சுபிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சுபிட்டு நிம்மதியா வாழலாம்டா. என்னத்துக்குமா அம்புட்டு பாடுபட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தே, இப்படி கூழோ கஞ்சியோ குடிக்கவா? டேடே, அந்த புள்ளைய நீ கடத்திட்டு அங்க ஒரே கலவரமா இருக்குடா. நீ எனக்கு போன் பண்ணனு தெரிஞ்சா போதும், போலீஸ் ஆளுங்க என்ன அடிச்சு வெள்ள வெள்ளன்னு வெளுத்து எடுத்துருவாங்கடா. ஏலே, என்ன ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், உனக்கு ஒண்ணும் ஆக கூடாதுடா. ஏமா, என்னை எவனும் எதுவும் கிழிக்க முடியாது. நீ உன கவலைப்படாத, 50 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கேன். கையில சல்லி வரட்டு, நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் வசதியா சந்தோஷமா இருப்போம். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தாண்டா இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா சொல்லு. யாரு அந்த வக்கீலோட புள்ள? இப்ப என் கையில இருக்கு. அவன் பணத்தை கொடுத்தே ஆகணும். பணத்தை கொடுத்தவன அவன் புள்ளைய கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அது நடக்காது. பணத்தை வாங்கின உடனே புள்ளைய முடிச்சு விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பேன். பணத்தையும் புள்ளையும் பறி கொடுத்துட்டு அவன் இங்கேயே அழுதுகிறது சாகட்ட. நீ அவமானப்பட்டதெல்லாம் மறந்துட்டியா? இல்லடா, நான் எதுவும் மறக்கல. யாரு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதே, போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு நாளை காலையில பெரிய பாளையத்தம்மன் கோயில்ல காத்துக்கிட்டு இருக்க. நான் உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுறேன். இளே பாஸ்கரே, பத்ரண்டா, அவங்க ரெண்டு பேரும் உன்னை போட்டு தள்ளணும்னு குறியா இருக்காங்க. நீ சூதானமா இருந்துக்கோல. ஏமா, என்ன நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. யாரு ஊடாரியே விட்டுட்டு போறேன்னு பொட்டி படிக்கோட வந்து நிக்காத, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை.
காக்கி சட்டைக்காரங்க உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அவங்க கல்ல நீ மண்ணை தூவிட்டு வந்துரு. சரியா? சரியா. சூதானி மறந்துக்க. இதோட அவனுக்கும் நமக்கும் உள்ள கணக்கு முடிய போகுது. இதுக்கு அப்புறம் தேனால நம்ம கிடைக்க மாட்டோமா? சரிடா. சரிமா நான் வச்சிறேன். பாத்து. Yeah.